இந்த வீடியோல டெசிமல் நம்பர்ஸை எப்படி மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எந்த நம்பர்ஸையும் பவர்ஸ் ஆஃப் டென்னால் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்றதை ரிவைஸ் பண்ணிப்போம். மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை பவர்ஸ் ஆஃப் டென் 3.8 × 10 23.53/100 30/1000 43 × 100 இப்போ இந்த எல்லா நம்பர்ஸையும் பவர்ஸ் ஆஃப் டென்னால் மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணுவோம். 3.8 டென்னால் மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட் ரைட் சைட் மூவ் ஆகும், அப்போ தான் இந்த நம்பர் பிகர் ஆகும், உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட்டை ரைட் சைடு மூவ் பண்ணும், டிவைட் பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட்டை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணும். ஒருவேளை 10 மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா 1 டைமும், இல்லைனா 100 மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா 2 டைம்ஸும், இல்லை 1000 மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா 3 டைம்ஸும் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே 100 டிவைட் பண்ணுறோம், அப்போ டெசிமல் பாயிண்ட் லெஃப்ட் சைட் 2 ஸ்டெப் மூவ் ஆகும். ஸோ 0.2353 கிடைக்கும். இங்கே 1000 டிவைட் பண்ணுறோம், 30 டிவைட் பண்ணுறோம், இங்கே டெசிமல் பாயிண்ட் இல்லை, இது ஒரு ஹோல் நம்பர். பட் ஹோல் நம்பருக்கும் டெசிமல் பாயிண்ட் இருக்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த டெசிமல் டிஜிட்டும் இல்லைன்றதால தான் அந்த டெசிமல் பாயிண்ட்டே நம்ம போடல. ஒன்ஸ் பிளேஸ்க்கு அடுத்து தான் இந்த டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கணும். இப்போ டிவைடட் பை 1000ன்றதால லெஃப்ட் சைட் 3 ஸ்டெப் மூவ் பண்ணணும், 1, 2, 3. அப்போ டெசிமல் பாயிண்ட் இங்கே வரும், எம்டி பிளேசஸில் 0 போட்டுக்கணும். அப்போ ஆன்சர் 0.030 வரும். இந்த பாயிண்ட் தெரியணுன்றதுக்காக இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிறேன். இந்த ட்ரைலிங் ஜீரோவை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா இட் டசன்ட் ஹாவ் எனி வேல்யூ. அப்போ ஆன்சர் வந்து 0.03 வரும். இப்போ 43 100 மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட் ரைட் சைட் 2 ஸ்டெப் மூவ் ஆகும், 1, 2. அப்போ எம்டி பிளேசஸில் 0 போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 4300 வரும். டெசிமல் பாயிண்ட் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா டெசிமல் டிஜிட் இங்கே இல்லை. அடுத்து தான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது டெசிமல் டு ஃப்ராக்ஷன். இப்போ 5 எப்படி எழுதலாம், 5/1 எழுதலாம் இல்லையா. 0.5 எப்படி எழுதலாம், 5/10 எழுதலாம். 0.15 எப்படி எழுதலாம், 15/100 எழுதலாம். 73.8 எப்படி எழுதலாம், 738/10 எழுதலாம். இப்போ ஒரு டெசிமல் டிஜிட் இருந்துச்சுன்னா டிவைடட் பை 10, 2 டெசிமல் டிஜிட் இருந்துச்சுன்னா டிவைடட் பை 100, 1 டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா டிவைடட் பை 10ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மல்டிப்ளையிங் ஃப்ராக்ஷன் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மல்டிப்ளையிங் ஃப்ராக்ஷன்ஸ் 1/2 3/4 மல்டிப்ளை பண்ணுறதா வச்சுப்போம். எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க, நியூமரேட்டரோடையும் டினாமினேட்டரோடையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 3 3 வரும், டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 4 8 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ டெசிமல் நம்பர்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ 7 × 0.04 மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நான் இந்த நம்பர்ஸை ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறேன். 7 × 7/1 எழுதலாம், 0.04 × 4/100 எழுத முடியும். இப்போ ரெண்டுமே ஃப்ராக்ஷன் ஆகிட்டதால நியூமரேட்டர் நியூமரேட்டரோடையும் டினாமினேட்டர் டினாமினேட்டரோடையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 7 × 4 = 28/100. 28 100 டிவைட் பண்ணும்போது 0.28 வரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது, 7 × 4 மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும், 28 வரும். எத்தனை டெசிமல் டிஜிட் இருக்கோ அத்தனை டெசிமல் டிஜிட் ஆன்சரில் போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 டெசிமல் டிஜிட் க்வெஸ்சனில் இருக்குது, அப்போ 2 டெசிமல் டிஜிட் ஆன்சரில் வரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். 0.3 × 0.04 இது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுத போகிறேன். 3/10 × 4/100 3 × 4 என்ன வரும், 12 வரும். 10 × 100 1000 வரும். 12/1000 என்ன வரும், டெசிமல் பாயிண்ட்டை 3 ஸ்டெப் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணும். இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னா 1, 2 and 3. ஸோ டெசிமல் பாயிண்ட் இங்கே வரும் ஆன்சரில், அப்போ 0.012 வரும். இங்கேயும் பார்த்திங்கன்னா 3 × 4 மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும், 12 வரும். இதில் 1 டெசிமல் பிளேஸ் இருக்குது, இதில் 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 3 டெசிமல் பிளேஸ் க்வெஸ்சனில் இருக்கிறதால ஆன்சர்லேயும் நீங்கள் 3 டெசிமல் பிளேஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1, 2, 3 தேர்ட் பிளேஸில் டெசிமல் பாயிண்ட். இந்த டெசிமல் பாயிண்ட் தெரியணுன்றதுக்காக ஒரு 0 போட்டுக்கிறோம். இப்போ புரியுதா டெசிமல் நம்பர்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு.
டூ டெசிமல் நம்பர்ஸையும் ஹோல் நம்பரா கன்சிடர் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க. க்வெஸ்சன்ல எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்கோ அத்தனை டெசிமல் பிளேஸ் ஆன்சர்லயும் வச்சிருங்க. கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ 2.7 5.3 மல்டிப்ளை பண்ண போறேன். இந்த 2.7 ரவுண்ட் பண்ணீங்கன்னா 3 கிடைக்கும். இந்த 5.3 ரவுண்ட் பண்ணீங்கன்னா 5 கிடைக்கும். ஸோ 3 × 5 நமக்கு என்னன்னு கிடைக்குது, 15 கிடைக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் நமக்கு என்னன்னு கிடைக்கணும், 15 கிடைக்கணும். இது மாதிரி எஸ்டிமேட் பண்ணுறது மூலமாக நம்ம போட்டுக்கிற ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ண முடியும். இப்போ வாங்க கால்குலேஷனுக்குள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2.7 × 5.3 இருக்குது, அதாவது 2-digit நம்பர் மல்டிப்ளை பை 2-digit நம்பர். இதை நம்ம மென்டல் கால்குலேஷனில் போட முடியாது, ஏன்னா 1-digit நம்பர் மல்டிப்ளை பை 1-digit நம்பர்னா மென்டல் கால்குலேஷன்லேயே போட்டுற முடியும். இதை ரிட்டர்ன் மெத்தடில் தான் போட முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணியாகணும், 2.7 5.3 மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் இந்த லெஃப்ட் மோஸ்ட் டிஜிட் 3 எடுத்துக்கிட்டு 7 2 மல்டிப்ளை பண்ண போகிறேன். 3 7 மல்டிப்ளை பண்ணும்போது 21 வரும். ஸோ 1 நான் இங்கே போட்டுக்கிறேன், 2 எங்கே போட்டுக்கிறேன், 3 × 2 6 6 + 2 8 வரும். அப்புறம் 5 × 7 35 வரும். ஸோ 5 நான் இங்கே போட்டுக்கிட்டு 3 எங்கே போட்டுக்கிறேன், 5 × 2 10 வரும், 10 + 3 13 வரும். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன், 1 8 + 5 13, ரிமைண்டர் 1. ஸோ 1 + 3 4, அப்புறம் 1. இப்போ பார்த்தீங்கன்னா க்வெஸ்சனில் 2 decimal digit இருக்குது. இங்கே 1 decimal place இருக்குது, இங்கே 1 decimal place இருக்குது, டோட்டலாக 2 இருக்குது. அப்போ ஆன்சர்லேயும் 2 decimal place இருக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ 2.7 5.3 மல்டிப்ளை பண்ணும்போது 14.31 கிடைக்குது. இது அப்ராக்சிமேட்டாக 15 ஈக்குவலாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டு. அடுத்து இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி போடுவீங்க, 22 × 0.534. இது ரிட்டர்ன் மெத்தடில் தான் போட முடியும். யூஸ்வலாக அதிக டிஜிட் இருக்கிற நம்பரை மேலேயும் கம்மியான டிஜிட் இருக்கிற நம்பரை கீழேயும் போடுவோம். டெசிமல் பாயிண்ட்டை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ரெண்டு நம்பரையும் ஹோல் நம்பராக கன்சிடர் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 4 8, 2 × 3 6, 2 × 5 10. அதே நம்பர்ஸ் தான் கீழே வரப்போகுது, 2 × 4 8, 2 × 3 6, 2 × 5 10. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 8, 14 4 இங்கே போட்டுக்கலாம், 1 இங்கே போட்டுக்கலாம், 7 1 1. பேன்ஸ் என்ன வருது, 11748. இதுதான் கரெக்டான ஆன்சர் சொல்லிட முடியாது, ஏன்னா டெசிமல் பாயிண்ட்டை நம்ம இன்னும் போடல. க்வெஸ்சனில் 3 decimal digits இருக்குது, அப்போ ஆன்சர்லேயும் 3 decimal digits இருக்கும். 11.748 தான் கரெக்டான ஆன்சர். இப்போ 2 decimal நம்பர்ஸை எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ சின்ன கால்குலேஷன் போட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். 40 / 20 என்ன வரும், 2 வரும் இல்லையா. 4 / 2 என்ன வருது, அதுவும் 2 தான். அப்போ 0.4 / 0.2 என்ன வரும், அதுவும் 2 தான். இப்போ 40 / 2 என்ன வரும், 20 வரும். 4 / 0.2 என்ன வரும், அதுவும் 20 தான் வரும். 0.4 / 0.02 என்ன வரும், அதுவும் 20 தான் வரும். அப்புறம் 4 / 20 என்ன வரும், 4 / 20 என்ன வரும், 4 20 டிவைட் பண்ணணும். 4 எத்தனை 20 இருக்குது, 0 20 தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு 0 சேர்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டெசிமல் பாயிண்ட்டை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். 40 எத்தனை 20 இருக்குது, 220 40 வரும், ரிமைண்டர் 0 வரும். அப்போ 4 20 டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.2 கிடைக்குது. 0.4 / 2 என்ன கிடைக்கும், அதே 0.2 தான் கிடைக்கும். 0.04 / 0.2 என்ன கிடைக்கும், அதே 0.2 தான் கிடைக்கும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, டிவிஷனில் டிவைசரையும் டிவிடென்ட்டையும் பவர்ஸ் ஆஃப் 10 டிவைட் பண்ணும்போது சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. இப்போ 40 10 டிவைட் பண்ணி 4 எழுதியிருக்கேன், 2 10 டிவைட் பண்ணி 0.2 எழுதியிருக்கேன். அந்த ரெண்டு நம்பர்ஸையும் டிவைட் பண்ணும்போதும் நமக்கு 20 தான் ஆன்சர் வருது. அப்போ க்வெஸ்சனில் 0.4 / 0.2 கொடுத்தாங்கன்னா அதோட ஈக்குவலன் டிவிஷன் 4 / 2 எழுதி அதோட ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அப்புறம் ஃப்ராக்ஷனை எப்படி டிவைட் பண்ணுவீங்க, சப்போஸ் 1/2 / 3/4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுவோம். அப்போ என்ன ஆகிடும், டிவிஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், செகண்ட் ஃப்ராக்ஷனோட ரெசிப்ரோக்கில் எழுதுவோம். அதாவது 3/4 இருந்துச்சுன்னா 4/3 எழுதுவோம். இப்போ டீல் பண்ணுறது நமக்கு ஈஸி, நியூமரேட்டர் நியூமரேட்டரோடையும் டினாமினேட்டர் டினாமினேட்டரோடையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதுவோம்.
அப்போ ரெண்டு ஃபிராக்ஷனை டிவைட் பண்ணும்போது டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளமா மாத்துவோம். எப்படி? செகண்ட் நம்பரோட ரெசிப்ரோக்கலா எழுதி. சரி வாங்க இப்போ சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இப்போ 6.2-ஐ 2-ஆல டிவைட் பண்ண போறோம். இதை எஸ்டிமேட் பண்ணீங்கன்னா, இதை ரவுண்ட் பண்ணீங்கன்னா 6 வரும், டிவைடட் பை 2 என்ன வரும், 3 வரும். ஸோ ஆன்சர் நமக்கு அப்ராக்சிமேட்டாக 3 வரணும். செக் பண்ணலாம். எப்போவுமே டிவைஸை டெசிமல் நம்பராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனுக்கு எழுதுற மாதிரி இருக்கும். இங்கே நமக்கு டிவைஸர் டெசிமல் நம்பராக இல்லை, அதனால ப்ராப்ளம் இல்லை. டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ரிட்டன் மெத்தடில் டிவைட் பண்ணிடலாம். 6.2-ஐ 2-ஆல் நான் டிவைட் பண்ண போகிறேன். 3 2s are 6, ரிமைண்டர் 0. இந்த 2-ஐ இங்கே எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த காலம்க்கு நேராக இருக்கிற டெசிமல் பாயிண்ட்டை மறக்காமல் வச்சுட்டு போகிறேன். ஸோ இந்த 2-ல எத்தனை 2 இருக்குது, 1 2s are 2, ஸோ ரிமைண்டர் 0. அப்போ ஆன்சர் நமக்கு என்னென்னு கிடைக்குது, 3.1 கிடைக்குது. அப்ராக்சிமேட்டாக 3 ஈக்குவலாக இருக்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ 1.6-ஐயும் 0.2-ஐயும் டிவைட் பண்ண போகிறோம். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிடுவோம். 1.6 divided by 0.2. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டினாமினேட்டர் டெசிமல் நம்பராக இருக்கக்கூடாது. ஸோ எந்த பவர்ஸ் ஆஃப் 10-ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஹோல் நம்பராக மாறும், 10-ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஹோல் நம்பராக மாறும். அதே மாதிரி நியூமரேட்டரையும் 10-ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ தான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ 1.6-ஐ 10-ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 16 கிடைக்கும், 0.2-ஐ 10-ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 கிடைக்கும். 16/2 டைரெக்டாக நமக்கு 8 ஆன்சர் கிடைச்சிருக்கு. சரி, இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 0.03 divided by 0.6, இது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுத போகிறேன். 0.03 divided by 0.6 வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டினாமினேட்டர் டெசிமல் நம்பராக இருக்கக்கூடாது. இதை ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு நான் 10-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், நியூமரேட்டரையும் 10-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், அப்போ தான் ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் நமக்கு 0.3 divided by 6 கிடைக்கும். இப்போ 0.3-ஐ 6-ஆல் டிவைட் பண்ணணும். 0-ல் எத்தனை 6 இருக்குது, 0 6 தான் இருக்குது. 3-ல் எத்தனை 6 இருக்குது, 0 6 தான் இருக்குது. அப்போ நான் 0-வை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போ 30-ல் எத்தனை 6 இருக்குது, 5 6 are 30, ரிமைண்டர் 0. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வந்துடுது, 0.05 வருது. இந்த ப்ராப்ளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். (3.49.6)/23 இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா டிவைசர் வந்து நமக்கு டெசிமல் நம்பராக இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணால் போதும், டைரெக்டாக டிவைட் பண்ணால் போதும் ரிட்டன் மெத்தடில். ஸோ 349.6 divided by 23. இப்போ 3-ல் எத்தனை 23 இருக்குது, 0 23 தான் இருக்குது. 34-ல் 123 are 23 வரும். ரிமைண்டர் என்ன வரும், 4 - 3 - 1, 3 - 2 - 1. அடுத்தது 11-ல் 23 இல்லை, அதனால் இந்த நம்பரையும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ 119-ல் எத்தனை 23 இருக்கும், 100-ல் 520 இருக்கும் நமக்கு தெரியும். ஒருவேளை 5 × 23 போட்டு பார்ப்போம். 5 × 23 அது எப்படி எழுதலாம், 5 × 20 + 3 எழுத முடியும். ஸோ 5 × 20 + 5 × 3 எழுத முடியும். 5 × 20 = 100, 5 × 3 = 15. ஸோ 115 வரும். ஸோ 119-க்குள்ளே 115 வருது, அதனால் 5 × 23 = 115 வரும். ரிமைண்டர் 4 வரும். இந்த 6-ஐ கொண்டு வரும் அடுத்த ஸ்டெப்பில். 46-ல் எத்தனை 23 இருக்குது, 2 23 46 வரும். ரிமைண்டர் 0 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டெசிமல் காலம்க்கு நேராக டெசிமல் வைக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்சர் நமக்கு 15.2 வருது. அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.